ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமேசிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னா, நம்ம டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதில் அமேசிங்கான 7 ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகே, நம்பர் 1 ட்ரிக் வாங்க பார்க்கலாம். இப்போது உங்கள் மொபைலை எடுத்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ யாராவது உங்களுக்கு மீடியா இல்லை ஃபைல்ஸ் இல்லை வந்து ஃபோட்டோஸ் ஏதாவது அனுப்பியிருப்பாங்க. அதை திடீர்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப குழம்புவீங்க. அதனால் பக்கத்தில் இருக்க சர்ச் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஃபோட்டோஸ், வீடியோஸ், லிங்க்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். லிங்க்ஸு கிளிக் பண்ணிக்கலாம், ஆடியோ, GIF எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ட்ரிக்கை பற்றி பார்ப்போம். இது என்னென்னா, நம்ம நம்பரை ஹைட் பண்ணி வைக்கிறது. நம்ம கான்டாக்ட்ஸில் எப்பயுமே நம்பரை ஹைட் பண்ணி வைக்கிறது நல்லது. கீழே இருக்க 3 ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸில் போனீங்கன்னா அக்கௌண்ட் கிளிக் பண்ணும். அங்கே ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே லாஸ்ட் சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட்னு இருக்கும். அந்த அபவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது அந்த அபவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நோபடி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த நோபடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போது 50-60 பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் நம்பரை யாரும் பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நம்பரை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்பர் 3rd ட்ரிக், உங்கள் வாட்ஸ்அப்பில் மீடியா ஃபைல்ஸ்லாம் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குன்னு இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேலே இருக்க 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். செட்டிங்கில் போனதுக்கப்புறம் அதில் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ்னு டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தெளிவான டீட்டெயில்ஸ் இதில் வரும். ஓகே, நீங்கள் ரிப்பீட்டடான நிறைய ஃபோட்டோஸ் ஒரே பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த எல்லா டேட்டாஸும் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்பர் 4th ட்ரிக் என்னென்னா, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள மெசேஜஸ் ஓட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா மியூட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது கிளாஸஸில் இல்லை வெளியே எது எங்கேயாவது வேலையாக இருக்கிறப்போ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரதை வந்து நீங்கள் தடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நோன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் கேலரியில் சேவ் ஆகாது. அது மூலமா உங்கள் கேலரி ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு தான், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் ஒரு QR கோட் ஸ்கேனர் இருக்கும். அது மூலமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி உடனே யாருக்கு வேணால் மெசேஜ் அனுப்பலாம். இந்த மாதிரி இம்மிடியட் சுச்சுவேஷனில் நம்பர் வாங்கி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்பர் சேவ் பண்ணாமே QR கோடு ஸ்கேன் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கலாம். இப்போது 6th ட்ரிக், அது என்னென்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸை சர்ச் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் யாருக்காவது இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னா நீங்கள் ஸ்மைலிஸ் எல்லாம் அனுப்புவீங்க, அது இல்லாமல் ஸ்டிக்கர்ஸாக அனுப்பணும்னா உங்களோட GIF ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போயிட்டு மேலேயே அந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். அந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வரும். அதில் நீங்கள் ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்னு மேலே வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்டிக்கர்ஸும் இருக்கும், யூஸ் பண்ணாமல் நிறைய ஸ்டிக்கர்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து செலக்ட் பண்ணி வேணும்னா டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய இருக்குதுங்க, ஆனால் பட் அதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணலை. இது மாதிரி GIF-ஆகவும் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்
கிளாப் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இதில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி யாருக்கு சென்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு தான் நினைக்கிறேன். இப்போது செவன்த்து ட்ரிக், இது எல்லாருக்குமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா குரூப் கால். இப்போது குரூப் காலில் 8 பேர் பேசலாங்க. எஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால்க்கு பக்கத்தில் இருக்க ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளஸ் பட்டன் போட்டு ஒரு கால் பட்டன் இருக்கும்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே இருக்க நியூ காலை கிளிக் பண்ணிவிட்டு நிறைய பேரை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 8 பேர். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் காலாக நீங்கள் வீடியோ காலும் பண்ணிக்கலாம், ஆடியோ காலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.